படம் வந்து இது வந்து ஒரு அதை டிவோஷனல் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். சாம ராகம்னு சொன்னதுனால ஒரு குரு சிஷ்யர் அவளுடைய சரித்திரமாகவும் சொல்லலாம். ராகத்தை வச்சு பேஸ் பண்ணி அந்த ராகத்தை ஆலாபனை பண்ணி அப்படி அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டிமேஷன் பாக்கி சமாச்சாரங்களெல்லாம் வந்து அதை வச்சு ஸ்டோரியை பில்டப் பண்ணி இது பண்ணி இதுக்கும் வரலாம். ஆகக்கூடி இது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் மொத்தத்தில். அதே சமயத்தில் டிவோஷனல், அதே சமயத்தில் இட் இஸ் டிவைன். அந்த மாதிரி உள்ள ஒரு கம்ப்ளீட் இதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. கதை வந்து நான் சொன்னே முதல்ல மியூசிக்கல், அதே சமயத்தில் இந்த குரு சிஷ்யாளுடைய அந்த இன்டிமேட் அவளுடைய அந்த உறவுகள், அவளை பற்றி உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அது என்னத்தினால அது அவ்வளவு தூரம் நமக்கு மனசில் பட்டதுன்னு கேட்டானுக்கா, நான் என்னுடைய வயசில் என்னுடைய 18-20 வயசில் நான் குரு சிஷ்யப்பட்டவன், எனக்கு குரு சொல்லி கொடுத்துருக்கார். அந்த ஒரு குருவனுடைய அனுகிரகமும் இதுவும் மற்றபடி இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். இந்த படத்தில் நிறைய ராகம் உங்களுக்கு, அப்படி இல்லை சுவாமி, சாகித்யம் பார்த்துட்டு அந்த சிச்சுவேஷனையும் பார்த்துக்கிட்டு மனசில் ஒன்று தோணும், அதை வச்சு பண்ணுறது அவ்வளோதான். பாடகர்கள் பாட்டு பாடல சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க, இதில் இதில் பேசி தான் பாடப்படுறாரு, பாடுறாரு பாடுறாரு. அப்புறம் சித்ரா பாடுற ஒரு பாட்டு பாடுறா, மொத்தம் 5 பாட்டு. சித்ரா பாடுற ஒரு பாட்டு, ஏசு 3 பாட்டு பாடுவோம். அதுக்கப்புறம் ஏசுதாசோட புள்ள விஜய ஏசுதாசும் ஸ்வேதாங்கிறது இந்த இவரோட பொண்ணு, அந்த பொண்ணு சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறது, அப்படி 5 பாட்டு. அதாவது மியூசிக்கல் சப்ஜெக்ட் வரும்போது கொஞ்சம் இதாக கொஞ்சம் இருக்கிறவாள் தானே அதை சொல்ல முடியும் எல்லாவால். ஆனால் எல்லோரும் பாடமாட்டாளாம், எல்லோரும் பாடுவாள், எல்லோரும் பாடுறா. இப்போ இந்த
இன்னொரு ஸ்டார் சிக்ஸு என்னமோ சொல்கிறாங்க இல்லை ஏஷியானெட்டில், இன்னொரு ஸ்டார் சிக்ஸு என்னமோ சொல்ல ஐடியா ஸ்டார் ஒரு சிங்கர் வச்சுருது இல்லையா. இப்போ ஒரு ஒரு ஒன்றொன்றரை வருஷம் என்ன பாடுறது போல குழந்தைகளும் அசாத்தியமாக பாடுறது, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. என்ன ஏன் எப்படி அதுக்கு ஒரு வேஷம் மீன்ஸ் ஆகிற குழந்தைகளுக்கு ஒரு இடம் தன்னோட எக்ஸ்பிளை பண்ணி பல சொல்கிறதுக்குள்ள ஒரு இடம் அது கிடச்சது. ஜெய் ஜெயின் வந்துடுத்து எல்லாம் நல்லா பாடுறது. 1912 இந்தியாவில் சினிமா வந்தது, இப்போ 2012 நூறு வருஷம் ஆயிடுச்சு. அந்த 100 வருஷத்தில் சினிமாவில் இசை எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்கா இல்லை டவுன் ஆகிருக்கா வளர்ந்துருக்கா? டவுன் ஆகுது போயிட்டே இருக்கு. அது இப்போ அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இருக்கா, இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு இருக்கா, அதுவும் இல்லை. மியூசிக் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கேட்குற மியூசிக் மாதிரி அன்னைக்கு கேட்டோம் இல்லை. இன்னைக்கு ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஹீரோயின் டிவெட் எடுக்கிறதுக்கு 100 பேர் பின்னாடி இருந்து ஆடின்னு இருக்க, அந்த மாதிரியெல்லாம் இருந்து அமைந்து இல்லை. அது அந்த அதாவது நம்ம வேர்ல்டு நம்ம வந்து நம்ம எப்படி நம்ம ஜீவிதம் எப்படி லைஃப் வந்து எப்படி நம்ம முன்னாடி போயின்னு இருக்கோமோ அதுக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த மாதிரி உள்ள காரியங்கள் அது மியூசிக்கெல்லாம் வச்சுருக்கா. எனக்கு மியூசிக்கில் அது கர்நாடகா இருந்தாலும் சரி இந்துஸ்தானியாக இருந்தாலும் சரி அது இங்கிலீஷ் ஆனாலும் சரி ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். சிங்களி படம் ஆனாலும் பண்ணியிருக்கு, சிங்களி படத்தில் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதாவது மியூசிக்ங்கிறது வந்து ஒன்லி மியூசிக், அதுதான் நான் முதல்ல சொன்னேன் அவர்கிட்ட. சினி கிளாசிக்னு பேர் கொடுக்குறேன், நான் போட்டது கிளாசிக் மியூசிக் தான். சினிமா படத்துக்கு போட்டதுனால சினி கிளாசிக்ங்கிறேன். இன்னொரு போட்டில் போகிற இதோ ஷிப்பில் போகிற இதோன்னா ஷிப் மியூசிக்னு போவோம், ஷிப் கிளாசிக்னு போவோம். சொல்ல மாட்டோன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி உள்ள ஐட்டம் தான் இருக்க தவிர்த்து மற்றபடி ஒன்றும் கிடையாது. மியூசிக் எல்லா இடம் ஒன்று தான் சுவாமி. யார் செஞ்சாலும் ஆள் பாடினாலும் ஆள் இது பண்ணினாலும் நன்னாக இருக்குங்கிறதான் சொல்லுவேன், நன்னாக இருக்குதுன்னு சொல்லுவேன். அந்த நன்னாக இருக்குங்கிறது தான் ஜாஸ்தி இருக்குது, மற்றபடி இருக்கிறத பரவாயில்லை மோசம் இல்லை சுமாராக இருக்கணும்னா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம். மற்றதில் இல்லை கொஞ்சம் ஃபார்வேர்டாக வந்து கொஞ்சம் நன்னாக இருக்கும். அந்த படத்தில் மீசு போடுறாங்க ரொம்ப நன்னாக இருக்கும் அப்படி இல்லையா, அவ்வளோதான். அவரு அதனுடைய ஒரு ரேஞ்ச் இல்லை. இந்த மாதிரி மியூசிக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஐயா தான் இருக்கார். கிட்டத்தட்ட 156 படம் என்னோட படம் அது, 57 படம் சாம்ராகண்ட தமிழ் மலையாளம் சிங்களம் கர்நாடிக்கும் இல்லை. அவரோட பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்க முடியும் நம்ம எல்லாத்துலேயும் ஸ்டைலையும் பண்ணிட்டு போகிறாரு. அவர்கிட்ட ஆர்கே சேகர் சார், ரகுமன் சாரோட அப்பா, ராஜு சார் கற்றுக்கிட்டு இருக்காரு, தாசண்ணா, தாசண்ணோட அப்பா தாசண்ணா, யேசுதாஸ் அவரோட அப்பா, அவரோட பையன் விஜய் யேசுதாஸ் இப்போ தான் அவங்க பேத்திக்கு வந்துட்டு பாடகி போகிறாரு. 4வது தலைமுறைக்கு பண்ணிட்டுருக்காரு. அது 92 வயசு ஆகுது இருக்கு, இசைக்கு வந்துட்டுருக்காரு. 2 பாட்டுக்கு ரெக்கம் பண்ணிச்சு லைவாக பண்ணியிருந்தார். ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி இவரும் தாசனாவும் சேர்ந்து லைவ் பண்ணுறது ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க, ஆன் ஸ்பாட்டில் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னக்கு அவர் பாடுறதுன்னு சொன்னால் லைவ் மியூசிக்கே வந்து பாடுவார். அவருக்கு அப்படி இல்லை, அவருக்கு அதுதான் எங்கிட்ட பிரியம் ஜாஸ்தி. என்னுடைய ஒரு பிரியத்தை வச்சு தான் அவர் என்னோட ட்ராக்குக்கு பாடுறதுக்கு வரல. ஏன்னா அவருக்கு வரலாம், நாங்கள் கொஞ்சம் பேசலாம் உட்காரலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாங்கிற ஒரு மென்டாலிட்டி அவருக்கு இன்றைக்கும் உண்டு. ஏன்னா அப்பா காலத்திலிருந்து அவள் அப்பா நாடகம் தான், 3-4 நாடகம் பண்ணி கொடுத்துருக்கேன். சினிமாவில் 3 படம் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் தான் இவர் வந்தார் பாடுறதுக்கு. இவர் பாடுறதுக்கு வந்தப்புறம் தான் விஜய் யேசுதாஸ் வந்தார் பாடுறதுக்கு.
அதனால் அது ஒரு ஃபேமிலி கரெக்டாக முதல்ல சொன்னேன்ல, இசை குடும்பம் சொல்லணும் இல்லையா, அது மாதிரி வித்தியாசம் கிடையாது. மனசில் ஒன்று வச்சுன்னு பேசுகிறது கூட ஓப்பன் ஆல்வேஸ். நாங்களும் ஒரு மனுஷன் உண்மையாக வந்து ஒரு மனுஷனுக்கு நாலு ஐட்டம் வேணும். ஒன்று வந்து ட்ரூத்து முதல்ல, அதை வந்து என்னன்னு கேட்டானாக்கா நான் உங்கள்கிட்ட இனிமேல் பேசுறதுன்னா அந்த உண்மையைத்தான் நான் பேசப்படும். எது மனசில் படுறதோ அந்த உண்மையைத்தான் பேசப்படும். ரெண்டாவது, அந்த உண்மையை நம்ம மித்திரமாக பண்ணிக்கணும். அந்த மித்திரத்தை நம்மோட ஒரு உண்மையாக நம்ம வச்சுக்கணும். அது ரெண்டாவது. மூணாவது, நான் யார், நான் ஒரு உண்மை மித்திரன், நான் இல்லை, ஒரு உண்மையினுடைய ஒரு சிநேகிதம் பண்ணி வச்சுருக்காங்க, அதான் சத்தியமித்ரன் பேர் கொடுக்கலாம். இன்னொரு எண்ணம் தான் லாஸ்ட்டு, நீ வாழறியா, நித்திய சத்தியமாக வாழணும், இல்லைன்னா வாழ வேண்டாம் ஐயா, போயிட்டு போ. இனி നിങ്ങൾ കേട്ട് കഴിഞ്ഞിട്ടാണ് ഇതിനൊരു തീരുമാനം എടുക്കുന്നത്. അത് പറയിപ്പിക്കുന്നതും പറയിപ്പിക്കാതിരിക്കുന്നതും ഭഗവാനാണ്, അത് മനസ്സിലാക്കി. അതിനാ, അല്ലാണ്ട് ഇപ്പോൾ ഇത് ഞങ്ങളിങ്ങനെ ഞാൻ അത് ചെയ്തിട്ടുണ്ട്, ഞാനിത് ചെയ്യും, ഞങ്ങളത് പഠിച്ചിട്ടില്ല. ഏത് അത് കാണിക്കുക എന്നുള്ളത് അത് ഇക്കാലത്ത് വേണമായിരിക്കാം, പക്ഷേ അതൊന്നും ഞങ്ങൾക്കതൊരു ഒരു 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 പ്രത്യേകതയായിട്ട് തോന്നണില്ല. ഭഗവാൻ തരുന്നത് ആ സ്മരണയിൽ ഞങ്ങൾക്ക് വരുന്ന ബോധത്തിൽ കൂടി വരുന്നത് സ്വാമി പറയുന്നു, സ്വാമി പറയുമ്പോഴത് എടുക്കാനുള്ള ഒരു അനുഗ്രഹം കൂടി ദൈവം എനിക്കും തരണം. അങ്ങനെ ഇത് പോയിക്കൊണ്ടിരിപ്പുണ്ട്. ഇത്രയും കാലമായിട്ട് ഞങ്ങൾ തള്ളിക്കൊണ്ട് പോയി, അതല്ലാതെ വേറെ ഒന്നുമില്ല ഇതിനകത്ത്. അപ്പോൾ ഇതിപ്പോൾ ഒരു ആ കുട്ടി വന്ന് പറഞ്ഞു, സ്വാമി ഇങ്ങനെ ഒരു പടം ഞാൻ എടുക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ അദ്ദേഹം സമ്മതിച്ചു, ഞാൻ എന്നോട് വന്ന് പറഞ്ഞ് ഞങ്ങൾക്ക് വേണ്ടപ്പെട്ടൊരു കുട്ടിയാണ്, ആര് ചെയ്തു അദ്ദേഹം. അപ്പോൾ അവനൊരാഗ്രഹം, ആ ആഗ്രഹത്തിന് ഞങ്ങൾ വണങ്ങി കൊടുത്തിരിക്കുന്നു എന്നല്ല, അത് ഈശ്വര നിശ്ചയത്തിന് ഞങ്ങൾ അത് തലകുനിച്ചു കൊടുത്തിരിക്കുന്നു. അത് നന്നായിട്ട് വരട്ടെ, നന്നായിട്ട് വന്ന് അവനും നല്ലത്, കേൾക്കുന്നവർക്കും നല്ലത്, ഈ ലോകത്തിനും നല്ലതെന്ന് ഞങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു, അത്ര ഉള്ളൂ. ഓ, ഒരു വളരെ പ്രശസ്തമായ ഒരു പാട്ട് വന്നിരുന്നു, അമ്മയെക്കുറിച്ച് ഒരു പാട്ടാണ്, സ്വാമിയുമായിട്ട് ചെയ്തിട്ടുള്ള, കുറച്ച് നാൾ മുമ്പ് വന്നത്. അതിനുശേഷം ഒരു ചെറിയൊരു ഇടവേളയ്ക്ക് ശേഷം വീണ്ടും സ്വാമിയുമായിട്ട്, ഇടവേള എന്ന് പറയാൻ പാടില്ല, നിശ്ചയിക്കുന്ന ഈശ്വരനാണ്. ആ ഒരു കോമ്പിനേഷനെ പറ്റിയിട്ട് വീണ്ടും വന്നതിനെ പറ്റിയുള്ള ഒരു സന്തോഷം ഒന്ന് പങ്കുവയ്ക്കില്ല. ഇതിനകത്ത് എനിക്ക് പറയാനുള്ള, ഞാൻ പലപ്പോഴും പറഞ്ഞിട്ടുള്ളതാണ്, ദാനേ ദാനേ പേ ലിഖേ ഖാനേ വാലേക്കാനാം, ഓരോ ധാന്യത്തിലും കഴിക്കുന്നവൻ്റെ വിധി അതിലെ പേരെഴുതി വെച്ചിട്ടുണ്ടെന്നാണ്. അപ്പൊ ഇപ്പൊ അദ്ദേഹം അദ്ദേഹം ഇപ്പൊ ഇത്ര വർഷം കഴിഞ്ഞെന്നോ അല്ലെങ്കിൽ ഇത്ര മാസം കഴിഞ്ഞിട്ടാണ് ഒരു പാട്ട് ചെയ്യുന്നത്, അതിനൊന്നും കണക്ക് ഞങ്ങൾക്കില്ല, എനിക്കില്ല, അദ്ദേഹത്തിനും ഇല്ല. അത് പഠിപ്പിച്ചത് അദ്ദേഹമാണ്. അങ്ങനെയുള്ള സഹവാസത്തിൽ നിന്നാണ് ഞങ്ങൾ ഉണ്ടായത്. ഏത്, മനസ്സിലായില്ലേ? യാതൊന്നുമില്ല, സ്വാമിയേയ് ചരണമയ്യപ്പ എന്ന് പറഞ്ഞു പോണ പാർട്ടി. അപ്പോൾ അതാണ് ഞങ്ങൾ പഠിച്ചിരിക്കുന്നത്. ഞങ്ങൾക്കൊന്നുമില്ല, ഇന്ന് വരെ പോയിട്ടുള്ളത്, നാളെ എന്ത് സംഭവിക്കുന്നതിനെ പറ്റി ഒന്നും ഞങ്ങൾക്ക് ചിന്തയില്ല. ഇപ്പോൾ ദേ ഇപ്പോൾ നിങ്ങൾ വന്ന് ദേ മൈക്ക് പിടിപ്പിച്ച് പേടിപ്പിക്കുന്നുണ്ട്. അതുകൊണ്ട് ഞങ്ങൾ സന്തോഷത്തോടുകൂടി പറയണം, ഇത് നല്ലത് വരണം, എല്ലാവർക്കും നല്ലത് വരണം. അപ്പോൾ അദ്ദേഹം ഇപ്പോഴും പറയണതാണ്, സർവവും നന്നായിട്ടിരിക്കണം എന്നുള്ള പ്രാർത്ഥനയാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ. അതുപോലെ തന്നെ ഞാനും ഉൾക്കൊണ്ടിരിക്കുന്നത്. അയ്യോ ഈശ്വര, പിന്നെയും വന്നു. അമ്മയെ വരട്ടെ, വരുമ്പോൾ ആയിക്കോട്ടെ, അതൊക്കെ വരട്ടെ, ഈശ്വര നിശ്ചയം പോലെ നടക്കുമെന്ന് പറഞ്ഞില്ലേ, ഇതൊക്കെ ഈശ്വരൻ അതിനെ കൽപ്പിച്ചിട്ടുണ്ട് ഇതൊക്കെ.